குருவே சரணம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு மிஸ்டர் அருண் சொல்லிட்டு ஒருத்தர் திருப்பூர் அந்த ஊர்ல இருந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா ரொம்ப அற்புதமான கேள்வி நினைக்கிறேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காருங்க ஐயா. அதை வந்து நான் பிளே பண்றேன் சார், நீங்க அதை கேட்டுட்டு அவருக்கு தக்க பதில் கொடுங்க ஐயா. ஹலோ ஐயா, நல்லா இருக்கிறீங்களா ஐயா? அது இங்கே ஒரு சின்ன சந்தேகம். அதை இப்போ பார்த்தீங்கன்னாங்க, நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து கவனமாக செய்யும்போது, கவனித்து செய்யும்போது அந்த கவனமாக நம்ம அப்படியே இருக்கிறோம், எதுவும் மிஸ் ஆகிறதில்ல. அந்த கவனம் செதறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிவுகளாகவே நம்ம அப்படியே மைண்டு போக ஆரம்பிச்சிருது. அப்போ இதை நீங்கள் சொல்கிற அந்த நம்ம பார்வைங்கிறது வந்து அந்த இடத்துல நழுவிடுதுங்க. அது எப்படி இப்போ நம்ம அந்த கவனமாக இருக்கும்போது அந்த பார்வை அதுக்குள்ள இருக்கிறது கவனமாகவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கவனமாக இருக்கிறவன் யாரு அப்படிங்கிறத பார்க்கணுங்க போதுங்கய்யா. நம்ம அந்த கவனமாக இருக்கிறவனை பார்க்கும்போது அந்த பதிவுகளை வந்து அந்த பதிவாக மாறிடும், வாசனைகளாக வந்து அப்படியே என்ன தோணுதோ அப்படியே அந்த இதில் போகிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுல எப்படி நிற்கிறதுங்கிறது தெரியலைங்கய்யா, அதை கேட்கலாம் அப்படின்னு பண்ணுறீங்க. ஐயா இது ஒரு அற்புதமான கேள்வி ஐயா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ ஒரு வேலை செய்யும் போதோ, அதாவது முன்னெடுப்பாக நம்ம கவனித்து செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கவனமாகவே போயிடுறோம், கவனமாக நம்ம செயல்படுறோம். ஆனால் கவனம் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆனாலும் எங்கேயே போயிடுதுமானோம். ஆனால் அந்த கவனமும் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் உள்பார்வை ஒன்று இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த கவனத்துக்கும் உள்பார்வைக்கும் என்ன அப்படின்ற ஒரு வித்தியாசம் வந்து கேட்டிருக்காருங்க ஐயா. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க ஐயா. சரி, இது பெட்டர் நம்ம போர்டில் இறங்கி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாம். இப்போது சாதாரணமாக வந்து ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும்பொழுது, அதுதானே ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு தோட்டத்தில் வேலை பண்ணுறோம் வச்சு, தோட்டத்தில் வந்து ஏதோ வந்து ஒரு களை எடுக்கிறோம், இல்லாட்டி புல்லை வந்து ட்ரிம் பண்ணுறோம், ஏதோ ஒரு வேலை பண்ணுறோம். இது வந்து ஒரு விஷயம். இப்போ வந்து தோட்ட வேலைன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறது எது வேணால் வச்சுக்கலாம். தோட்ட வேலை இது வந்து விஷயம், சரிங்களா? பேசிக்காக விஷயம். விஷயம் இல்லாமல் கவனம் இருக்க முடியுமா? சாதாரணமாக வந்து நம்ம வந்து நம்ம நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்கோம், அந்த உடம்பாக நினச்சிட்டு இருக்கோம், என்னவோ வந்து செயல் புரிபவரா, அந்த கதாபாத்திரம் மாதிரியான ஒரு அசம்ஷனு எல்லாம் மனத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு குழந்தை கூப்பிடுதுன்னா தகப்பனாக ஓடுவோம், ஒரு ஒரு அப்பா கூப்பிடுறாருன்னா நம்ம மகனா உடனே அந்த பாவம் கூட மாறிடும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள், விஷயங்கள். இந்த விஷயங்களுக்கு உபயோகப்படுவது என்ன? ஆக்சுவலா வந்து நம்ம கிட்ட இருக்கிற உணர்வு வந்து கவனமா ஓடுது, மகனா ஓடுது அப்பா கிட்ட. நம்ம பையனை வந்து தந்தையா ஓடி போய் பார்த்து என்ன விஷயம், என்ன ஏது அப்படின்னு கவனமா கேக்குது. சோ கவனம் தான் எல்லாமுமே, சரிங்களா? இப்போ இது இது எல்லாம் வந்து கவனம் தான், இது எல்லாமுமே வந்து கவனம். கவனம்ன்றது என்ன? ஒரு ஒளி மாதிரிங்க. இப்ப இங்க வரோம், ஃபுல்லா திறக்கும் பொழுது இருட்டா இருக்கு, சுவிட்ச் போட்ட உடனே ஒளி பரவுது இல்ல, பொருட்கள் உடனே வெளில தெரியுது இல்ல. அத போல விஷயங்கள் தெரியறதே வந்து கவனத்தினால. இந்த தோட்ட வேலைன்னு ஒரு வேலை வந்து மனசுல ஃபர்ஸ்ட் விஷயமா சுவிட்ச் ஆன் பண்ண மாதிரி, வெளிச்சம் பரவின மாதிரி என்னுடைய கவனம், என்னுடைய மனத்துல இருக்கிற கவனம் வந்து, சரி இன்னைக்கு வந்து சும்மா இருக்கோமே, இந்த ஒரு 1 hour வந்து ஈவினிங் வெயிலும் அடிக்குது, அந்த செடியை சரி பண்ணிடலாமே, ட்ரிம் பண்ணிடலாமே அப்படின்ட்டு வந்து அதுகிட்ட போறேன் நான். இப்படி இந்த தோட்ட வேலையில என்னுடைய கவனம் அப்படி இறங்குது, புரியுதுங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து இது வந்து இந்த கவனம் வந்து என்னது, ஆக்சுவலா கவனம் வேலை பாவமா கொண்ட நானா இருக்கு, சரிங்களா? தோட்ட வேலை வந்து ஒரு நான் பாவத்தினோட விஷயம், சரிங்களா? இது வந்து நான் பாவத்தினோட விஷயம், வெறும் கவனமா இருக்காது நம்ம கிட்ட. அதுக்குத்தான் வந்து நம்ம வந்து கொண்டு போறோம். இப்போ நம்ம எப்படி கொண்டு போறோம், திருப்பி வந்து அங்கேயும் அவர் நல்லா கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம சத்சங்கங்களை கூர்மையா கேட்கறது பையன் தம்பி,
சின்ன பையன்தான், ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காரு. சோ அதான் அற்புதமான கேள்வி அது. ஏன்னா இதெல்லாம் இன்னர் சயின்ஸ், இந்த சயின்ஸ்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வந்து. ஏன்னா வாழ்நாள் சாதகம் அது, அப்படி பார்க்க வேண்டியது. சாதாரணமா வந்து விஷயம் மேலிட்ட பாவங்களா, வேலைகள் மேலிட்ட பாவங்களா, அது படிக்கிறதா இருக்கட்டும், உறவு கொள்றதா இருக்கட்டும், அனுபவிக்கிறதா இருக்கட்டும், ஒரு காட்சியை அனுபவிக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு பாவம். நல்லா இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு அந்த காட்சி மயமா நான் பாவம் மாறி இருக்கு. கவனம் மூலமா ஒரு செய்பவர் மாதிரி, அனுபவிப்பவர் மாதிரி, புரியுதா? குழந்தையோட கூடி கழிக்கிறது, குழந்தைய தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கூட நம்ம அந்த குழந்தையோட மகிழ்ந்து கொஞ்சற மாதிரி, அந்த மகிழும் பாவம் அது வந்து நான் பாவம். எல்லாத்துக்கும் உபயோகப்படுவது கவனம் தான், எல்லாத்துக்கும். அங்க லைட் ஆன் ஆறது வந்து அந்த பாவமா நம்மளை மாத்தி இங்க வைக்குது, புரியுதுங்களா? இதுவே சொல்ல விஷயம், புரியுதுங்களா? கவனம் வந்து எது மேல தன் ஒளியை வையாம கொடுத்துக்கிட்டு இருக்குன்னா விஷயங்கள் மேல கொடுத்துக்கிட்டே இருக்கு. நான் அது சொல்றத அவர் கரெக்டா புடிச்சிருக்காரு. ஐயா நீங்க வந்து இந்த கவனத்துல, நான் இப்ப வந்து தோட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உடனே நான் வந்து கவனம் செதறது அப்படின்றாரு. கவனம் வந்து விஷயங்கள்னால, அப்படின்னா என்ன, இது ஒரு விஷயத்துக்கு அது இறங்கிச்சு, புரியுதுங்களா? அந்த விஷயத்துல கூட அந்த கவனம், கவனம்னு இந்த வேலையா இருந்துட்டு இருக்குங்க, தோட்ட வேலையா இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, என்னவோ ஒரு அசோசியேட்டட் திங்கிங், புரியுதுங்களா? ஏதோ ஒரு அந்த மக்கு எடுக்கும் பொழுது அந்த மக்கு வாங்க போன சூழ்நிலை திடீர்னு வந்து எங்க போயிடுது, புரியுதா? இப்ப இந்த வேலையில் இல்ல, புரியுதுங்களா? கவனம் செதறிடுது, அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப வந்து இங்க வந்து இந்த இதை போட்டுருவான். இன்னொரு விஷயம், இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போது சிதறல், புரியுதுங்களா? கவனச்சிதறல், கவனச்சிதறல் நடந்து இது மூலமா அசோசியேட்டிவ் திங்கிங், அசோசியேட்டிவ் திங்கிங்க மாறிப்போச்சு, புரியுதுங்களா? இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த செடி கிட்டதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அப்புறம் அந்த மக்கு வாங்க போனப்போ அங்க வந்து ஏதோ ஒரு பிக் பாக்கெட் நடந்து நாலு பேர் அடிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருது, புரியுதா? அந்த இடத்துல ஒரு கலைபுரம் நடந்ததே ஞாபகம் வருது. அந்த மக்கை இப்பதான் எடுக்கிறேன், என்னுடைய பழக்கடையில இருந்தது, அதை எடுத்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இவ்வளவு எல்லாம் தூண்டும்னு எனக்கு தெரியாது, என் பாவத்தை வந்து இப்படி சிதறடிக்கும் தெரியாது, என்னுடைய கவனத்தை இப்படி சிதற வைக்கும் தெரியாது. இதெல்லாம் என்ன ஆயிடுது, கவனச்சிதறல் வந்து இன்அட்டென்ஷன், புரியுதுங்களா? இன்அட்டென்ஷன், இது கவனம்னா அட்டென்ஷன், இது வந்து இன்அட்டென்டிவ் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்ப வந்து அவர் என்ன சொல்றாரு வந்து, நீங்க வந்து ஒண்ணு சொல்லும் பொழுதே நீங்க என்ன சொல்றீங்க, கவனம், கவனத்துல நீ வேலையில ஈடுபடுங்க, ஆனா கூட அந்த வேலையிலிருந்து கூட பின்னாடி வந்து ஒட்டு மொத்தமா அந்த வேலையில கவனிப்பவனா, செய்பவனா, இருப்பவன ஒரு பார்வை பார்க்க ஆரம்பிங்க. நான் சொல்றது என்னன்னா, கவனமா கூட, அதாவது கவனம் தான் வேலையா வர முடியும், கவனத்தை ராவா பார்க்க முடியாது, புரியுதுங்களா? நீங்க இங்க வந்த உடனே நீங்க ஏன் வரீங்க இந்த ரூம, ஹால்ல வந்து நீங்க புழங்கறதுக்கு வரீங்க, புழங்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, இருட்டு விலகணும், கரெக்டா? அப்பதான் நீங்க புழங்குவீங்க. ஃபர்ஸ்ட் வந்தவுடனே சுவிட்சத்தை எடுக்கிட்டு தானே கை போகும், ஏன்னா இருட்டுக்கு, இருட்டுல நீங்களே இல்லை, உங்களுக்கு ஒண்ணுமே தெளிவு இல்லை. அத போல வந்து ஒரு வேலை பாவம் அங்க வரணும்னா கூட கவனம் வந்து அங்க வந்து உட்காரணும். இந்த கவன சக்தி தான் வந்து இறைவனோட சக்தி, ஆக்சுவலா அது அவேர்னஸ் இது, புரியுதுங்களா? இது வந்து வெறும் விழிப்பு வெற்று கவனம், இது ஆக்சுவலா வெற்று கவனமா இருக்குது, குறிப்பிட்ட வேலை கவனமா நான் பாவம் மூலமா இறங்குது, புரியுதுங்களா? நான் பாவத்துல அதெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கு, நிறைய கவனங்கள் டிராப் ஆகி விஷயம் மேலிட்ட வாசனைகளா அங்க இருக்கு, விஷய வாசனைகளா நான் பாவமா இருக்கு. அதுக்குதான் நம்ம பழகிருக்கோம், புரியுதுங்களா? அன்னைக்கு ஈவினிங் வந்து இவர் வந்து இந்த தோட்ட வேலையை பண்ணணும்னு நினைச்சு அதுலதான் கவனம் பூரா இறங்கி பண்ணும்போது எக்ஸ்பெரிமெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. பண்ணும்பொழுது அதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அளவு வரைக்கும் டோட்டலா கவனமும் கவனமாவே இருக்காரு. ஆக்சுவலா இங்க என்ன நடக்கும்னா, ஒரு வேலையில முழுகிட்டோம்னா ஆளே இல்லாம போயிடும், அதாவது இந்த தோட்ட வேலை இல்லாம போயிடும். இதுல மூணு என்ன நடக்கும், இதுல வந்து நடக்கிற வந்து மூணு என்னன்னா, கவனிப்பவன், கரெக்டுங்களா? கவனித்தல் அந்த வேலை செய்தல், கரெக்டா?
வேலை மயமாக இருக்க வேலை, ஆக்சுவலா வேலை தானே நம்மளுடைய முடிவு. ஸோ கவனித்தல் மூலமாக அந்த வேலைன்றதுல மெர்ஜா இருக்கு, கவன் கவனிப்பவன். இது மூணு ஒரு புள்ளியில இருக்கு இந்த கவனத்துல, கவனமா புரியுதுங்களா, கவனமா இருக்கும் பொழுது அப்பதான் வந்து அந்த ரசவாதம் நடக்கிறது. அந்த ரசவாதத்துக்கு தான் இங்க வந்து நான் எல்லாத்தையுமே வந்து சும்மா இருவை வந்து காத்தால பண்ண சொல்றது கூட, அந்த சும்மா இருவை பண்ண சொல்றது கூட அதனாலதான். சும்மா இரு சொல்லற அந்த இத நம்ம நாணற்ற தியானத்தை பண்ண சொல்றது கூட அதுக்குத்தான். இப்ப வந்து ஒரு 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 கவனம், கவனம் மேலிட்ட விளக்கு சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டு அந்த வேலை மயமாக ஒருவன் ஈடுபட்டிருக்கிறான், தோட்ட வேலையில் ஈடுபட்டிருக்கிறான். அந்த இடத்துல வந்து மூன்று மூன்று விஷயங்கள் வந்து அந்த கவனமயமா அந்த வேலை மயமா நான் பாவம் ஈடுபட்டிருக்கு. விஷயங்கள்ல தான் வந்து நம்ம வந்து விஷயங்கள் தான் நாமே, விஷய பதிவுகள் தான் நாமே, புரியுதா. ஆனா வேலை அந்த விஷயம் மேலிட்டு செய்யும் பொழுது நிறைய விஷயம், அதாவது நான் பாவம் போயிடும், கவனிப்பவன் போயிடுவான். நான் வேலையில முழுகிட்டேன்னா செடியாவே மாறின்னு இருப்பேங்க. செடியினுடைய அந்த அந்த சக்தி, செடியினுடைய அந்த பச்சை தன்மை, செடியினுடைய பாவம், அந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஆக்சுவலா இன்டர்மிங்கல் ஆயிட்டே இருக்கும். நான் வந்து தனிமையற்று பரம்பொருளாவே இயங்கிட்டு இருக்கும். அந்த கவனித்தல்ன்ற புள்ளி இருக்கு இல்லைங்களா, கவனித்தல்ன்ற புள்ளி, செய்தல்ன்ற புள்ளியிலாம் வந்து ஆள் இருக்க மாட்டோம். செய்பவன், செய்தல், செய்யப்படுகின்ற காரியம் மூணா இருக்குல்ல, அதுல செய்தல்ல ஆள் இருக்க மாட்டான். பெரும் வந்து செய்தல் மயமாக செய்தல் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதுல வந்து முக்கியமா எதுக்கு நம்ம இந்த கவனிப்பவன், அப்ப கவனிப்பவன் இல்லாம போயிடுறான்ல. நான் சொல்றது என்ன, செய்தல் மயமாக தோட்ட வேலை மயமாக அந்த செடியை பல விதங்களாக உணர்ச்சி பாவத்தோட நேரடியா நீங்க மண்ணை கிளறிட்டு இருக்கீங்க, இலைகளை வெட்டுறீங்க, தண்ணியை நினைச்சுக்கிறீங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாகும், செல்ஃபி இருக்காது, நான் இருக்காது. நீங்க உங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஆள் எல்லாம் போயிடுவீங்க, ப்ரோக்ராமே உங்களை மாறி ப்ரோக்ராம் மயமா இருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அந்த ஸ்டெப் இழுத்துக்கிட்டே போவோம், உள்ளுக்குள்ள இழுத்துக்கிட்டே போவோம், நுணுக்கம் நுணுக்கம் நுணுக்கமா இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும், கரெக்டுங்களா. அதுதான் 100% இன்வால்மெண்ட். இது வந்து பகிர்முகப்பட்ட செயல், வெளிமுகப்பட்ட, நிஜமாவே நம்ம ஒரு ஆளா இருந்துகிட்டு அதை செஞ்சிட்டு இருக்கோம். இது அப்படியே உள்முகப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, கவனத்து பக்கமே கவனிப்பவனை, அப்பதான் அந்த அந்த ஷிஃப்ட் கிடைக்கிறதுக்கு தான் நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இந்த கவனமயமா எந்த வேலைகளில் ஈடுபடும் போதும் மூணு புள்ளி இருக்கு. ஒரு செகண்ட்ல நீங்க வந்து அதுவாகவே இதுவாயிடுவீங்க, கரைஞ்சிடுவீங்க, அதுல கரைஞ்சு கவனித்தல் மயமாவே இருக்கீங்க. கவனித்தல் மயமாவே இருக்கும் பொழுது இந்த கவனித்தல் எங்கிருந்து யாருக்கு எப்படி வருகிறது, கவனமயமாக இப்ப வேலை போயிடணும். இது வந்து சகஜ சமாதி அனுபவம். சகஜ சமாதினா என்ன, ஏன்னா இங்க இருக்கிறது வந்து நம்ம உடம்பு வந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கட்டும், நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரமான மனம் புத்தி அதெல்லாம் வந்து கிளியரா டிட்டர்மைன் பண்ணிடுச்சு, இந்த செடியை இந்த மாதிரி ஆங்கிள் கட் பண்ணணும், இதெல்லாம் வந்து அதை பார்க்கும் பொழுதே அதெல்லாம் டிசைடட், கரெக்டுங்களா. பெரிய திங்கிங் இருக்காது, அது உடனே வேலை மயமா இறங்கிடும். இறங்கிட்டு அப்படி அதுக்குள்ள மெர்ஜா ஆகும் பொழுது அங்க வந்து அறிஞன்னு சொல்லப்படுற சாதக வேட்கை கொண்டவன் இந்த கவனம்ன்ற ஒரு பெரிய சக்தி நம்ம கிட்ட கவனமா இருக்கு. அந்த செடி கிட்ட எப்படி இருக்கு, செடியாவே இருக்குது, அதுவும் ஒரு அறிவு கொண்ட உயிர் கொண்ட ஒரு தாவரம் இல்ல. அந்த தாவரமா பூமியை எதிர்த்துக்கிட்டு முளை விட்டு அது அப்படி வெள்ள வர வச்சிருக்குல்ல, ஒரு உயிரோட தானே நீங்களும் உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட அந்த செடியை வேலை செய்து ஏதோ திருத்துபவனாக, சரி செய்பவனாக, வேலை மயமாக, கவனிப்பவனாக, கவனித்தலாக
நான் பாவமாக இருக்கிறது. அந்த செடியிலையும் வந்து அந்த பொழுதாகவும் அந்த டைமாகவும் அந்த பஞ்சபூதங்களாகவும் அந்த செடியாகவும் இருக்கிறது அதே பெரிய பொருள் தான். அதனால தான் ஒரு செகண்ட்ல வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ்ட் ஆயிட்டோம்னா அங்க அப்படியே கரைஞ்சிருவோம். அப்படி கரையும் பொழுது வந்து பூர்வ அனுகிரகம் இருந்ததுன்னா ஆன்ம ஞானமே வந்துடும். ஆன்ம ஞானம்ன்றது என்ன? ப்ரையர். ஒரு செடியை இலையை தொடறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இலையை தொடுதல் அப்படின்னு, அந்த தொடுகைக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த வெட்ட வெளியில இருக்குல்ல, அது இப்ப தொடுதலாக இங்க மாறிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி கவனித்தலாக இந்த வேலை செய்யப்பட்டு இருக்குல்ல, அதுக்கு கவனம்ன்றது எல்லா இடத்துலயும் இருக்கணும் இல்ல அறிவா? அது நம்ம கண் பார்வையாகவும் கை செயலாகவும் அந்த செடியை திருத்தி அமைப்பதாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. புரியுதா? இது பேரறிவு. பேரறிவு முதல்ல வந்து இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னும் போது நானான அப்படின்னு சொல்லாம சொல்லிப்போம். புரியுதுங்களா? நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் டைம் இல்லை, இதை முடிச்சு பண்ணிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள திட்டமிட்டுப்பேன். கரெக்டுங்களா? அப்பெல்லாம் அது பேர் அகந்த. ஆனா வேலை ஆரம்பிச்ச பிறகு அது பேர் அகந்த இல்லை. நான் இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் இந்த செடி வேலையை தான் பண்ண போறேன் அப்படின்னு எனக்குள்ள சங்கல்பம் பண்ணும்போது நான் இருக்கேன், நான் பாவம் இருக்கு. நான் இறங்கி பண்ணும்பொழுது அந்த ரெண்டாவது நிமிஷம் மூணாவது நிமிஷத்துலயும் அங்க வந்து ஆளும் கிடையாது, அந்த செடியும் கிடையாது. ஆனா பியூட்டிஃபுல்லா அந்த வேலை வந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்பதான் நான் என்ன சொல்றேன், இதையே வந்து நீங்க சும்மா இரு பண்ணும்போது கூட வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாவத்தோட ஒரு பழைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு மனத்திரையில விரியும் பொழுதே யாருக்கு விரியுது? கவனத்துக்கு தானே விரியுது. கவனம் வந்து என்ன பண்ணிச்சு, லைட்டை அந்த பக்கம் திருப்பிடுச்சு, அந்த காலத்தை கொண்டு வந்துடுச்சு, அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்துடுச்சு. அம்மையமா அசப்போடுது, இப்படி பண்ணிருக்கூடாது அப்படி பண்ணா தன்னை இழந்து பேசுது, உண்மையாக்குது. கரெக்டா? அப்ப வந்து என்னது, ஒரு வெட்ட வெளியில நம்ம மாட்டுக்கு யோசனை மயமா இவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்கேனே, இந்த மாதிரியான அறிவு செய்கைகள் உள்ளுக்குள்ள நடக்குதா இல்லையா? இதெல்லாம் வந்து அதை ஊடுருவியும் மேலேயும் கீழேயும் எல்லா புறத்திலையும் பேரறிவு இருந்தால் ஒழிய இந்த மாதிரி சிற்றறிவா அது எப்படி வந்து அது உணர்ச்சி வசப்பட்டு அங்க நான் விவாதிச்சுட்டு இருப்பேன், ஈடுபட்டு இருப்பேன். அததான் வந்து நம்ம சும்மா இருல பாருங்கன்னு சொல்றோம். அங்க வந்து எப்படி வந்து கவனிப்பவனா நீங்க மாறினீங்க, வேலை செய்பவனாக எப்படி மாறுறீங்க, அந்த பாயிண்ட விட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்ன சொல்றேன், அந்த வேலை தோட்ட வேலையிலயும் ஈடுபடுங்க, புத்தகம் படிக்கிற வேலையிலயும் ஈடுபடுங்க, கம்ப்யூட்டர் வேலையிலயும் ஈடுபடுங்க. ஆனா அப்படியே இழக்க போறீங்கல்ல, அந்த பாயிண்ட்ல அப்படியே மறைய போறீங்கல்ல. எழுந்தவன் எவன், இப்பொழுது இந்த வேலையாக மறைபவன் எவன், அது உணர்ச்சிகள் தானே. அந்த உணர்ச்சிகளுக்கு நான் பாவம் கொடுத்த பெயர் தானே வந்து நான் வந்து இதை முடிச்சிடணும், இதை பண்ணிடணும் அப்படின்றதெல்லாம். இப்ப அந்த பெயரு சொற்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் உணர்ச்சியை பாருங்க. உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா அது மூலத்துக்கு போயிடுவோம், கவனத்தினோட மூலத்துக்கு போயிடுவோம். சுவிட்சு ஒளி எங்கேருந்து வருது? நான் பாவத்துக்கு விஷயம் மேலிட்ட ஒளி எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த லைட் உற்பத்தி ஆற இடத்துக்கே போயிடுவோம். அறிவு ஒளி நான்பாவமா மாறுற அந்த இருக்குல்ல, இந்த லிங்க் உங்களோட நான்பாவமா மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்க, அந்த இடம் இருக்குல்ல அந்த ஜோன். பேரறிவு தாய்மானவனுடைய அருணுடைய தனித்த அறிவாக எங்க ஆரம்பிக்கும் அந்த கனெக்ஷன் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க ஒரு கவனமயமா வேலை பண்ணும்போது தடக்குன்னு பார்க்கலாம். புரியுதா? யாரா ஆக்சுவலா பண்றது? ஏன்னா உங்களுக்கு உடல் உணர்வு போயிருக்கும், செடியை பார்த்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும் போது உங்க கைகளாவே தெரியாது அது. புரியுதா? ஏங்க வைக்கப்பட்டிருக்கு பட்டு கொண்டிருக்கின்றன தெரியும் கைகள், சரியா? கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன தெரியும், ஆனா கண்கள் நீங்க இல்லைன்னு தெரியும், கைகள் நீங்க இல்லைன்னு தெரியும், எண்ணங்களும் இருக்காது, வெறும் கவனம் மட்டும் அந்த வேலையா இருக்கும். அந்த கவனத்துக்கு எந்த உடம்பும் இருக்காது. சோ அப்ப அங்க உடம்பு இல்லாத ஒரு கவனம் இருக்கிற இடத்துல ஒளி தானே வந்துகிட்டு இருக்கு, கரெக்டா? வெறும் சுவிட்ச் வெளிச்சம் தானே பரவிட்டு இருக்கு.
அந்த மாதிரி வந்து விஷயங்கள் மேல ஒளி சிந்திக்கொண்டே இருக்கிறது. ஒளியாக இருப்பது எது, அதாவது கவனமாக இருப்பது எது அப்படின்னு பாக்கிறதுக்கு தான் கவனிப்பை நம்ம பாருங்கன்ற. கவனிப்பவன்ற ஆள் கிடையாது, புரியுதா? ஆனா வேலையில ஈடுபடும் போது அவன் ஆக்சுவலா வந்து தோட்ட வேலை செய்பவன், தோட்ட வேலை கவனமாக கவனிப்பவன், கவனித்தல் மயமாக அந்த தோட்ட வேலையை செய்து கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நான் பாவம். ஆனா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க போறது இல்ல. நிஜமா நடக்கும் பொழுது ஒரு குழந்தை என்ன பண்றதுங்க, ஒரு பொம்மையை கொடுத்துட்டா ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு அப்படியே மெய் மறந்து கிடக்கும்ல, என்ன இப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு ஞானி மாதிரியே இருக்குமா இல்லையா? ஆம்மனமா உட்காந்துக்கிட்டு அது பொம்மையை நோண்டிக்கிட்டு அதை என்னோ பண்ணிக்கிட்டு சாப்பிடும், இது பண்ணும், கடிக்கும், திருகி பார்க்கும் இல்லையா? தாய்க்குள்ள தன்னம்மை இழந்திருக்குமா இல்லையா? அங்க வந்து நான் பாவமே இல்லை. இங்க வளர்ந்த மனிதர்கள் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி தனி கவனங்கள் வந்து ஒரு பெரிய அறிவு மயமா இருக்கு. நம்போ நம்ம கிட்ட இந்த அறிவு வெளிப்பட்டு இந்த தோட்ட வேலையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அறிவு எங்கேருந்து வருது, நம்மளுக்கு பாய்ச்சப்படுகிறது? இந்த புத்திக்கு எங்கேருந்து பாயுது? மனம் வந்து எப்படி இந்த செயல் மயமாக இருக்கிறது? புரியுதா சாமி? சாரி டு ஸ்டாப். இங்க வந்து இதுல ரெண்டு கேள்வி வந்து இதுல தோணுது சாமி. இப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க கவனமயமா இருக்கிறோம்னு சொல்றோம் சாமி, இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளே வந்து இறங்கி செயல்படுது. அதாவது நம்மளுடைய கவனிப்பவன், கவனித்தல், வேலை, இது மூணுமே ஒரே அட்டிய ஸ்டிச்ல ரெண்டும் ஒரே கூட்டுல ஒரே புள்ளியில இயங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் தான் வந்து இருக்குது. அந்த பொருள் தான் இருக்கு. இப்போ அத வந்து நீங்க அந்த க்ஷணத்துலதான் குருமுகமா இத கேட்டு, புரியுதா? குரு வந்து எக்ஸாக்டா அந்த பாயிண்டை பிடிச்சு காமிக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நீ வந்து வேலையில இறங்கின, ஆனா வேலையில தொலைஞ்சு போயிட்டல்ல, கவனம் அப்படியே அதுக்குள்ள லூஸ் ஆயிடுச்சு இல்ல. அந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணி காமிக்க கூடியது குரு சந்நிதி ஒண்ணுதான். ஓகே 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 ஓகே. இப்பதான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒரு குழந்தை வந்து அப்படியே அது வந்து எல்லாரும் ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அது மாட்டுக்கு நடு கூடத்துல உட்காந்துக்கிட்டு வழியை அடைச்சுக்கிட்டு ஏதோ விளையாடிட்டு இருக்கும். அதுக்கு உலகத்தை பத்தியோ இன்னும் அதுக்கு தனித்த நான்பாவங்களே இல்ல. ஞானிக்கு எப்படி இருக்கும்னா, உலகமே இல்லாமல் அதே குழந்தைதான், அதே நில. ஆனா குழந்தைக்கு வந்து அந்த பொருள்ல மறந்து கிடக்கும், ஞானி வந்து மெய்ப்பொருள்லயே மறந்து கிடப்பாரு. பொறுமா, இது வந்து அந்த பொம்மையில மறந்து கிடக்கும், வீட்டை மறந்து பொம்மையில கிடக்கும், அப்பாவை மறந்து பொம்மையில கிடக்கும், பசிய மறந்து பொம்மையில கிடக்கும், தன்னை தாமனமா உட்காந்துருக்கும் தெரியாம அது 1.5 வயசு குழந்தை மறந்து கிடக்கும். அது வெக்கம், மானம், சூடு, ரோஷம் எதுவும் இருக்காது, அப்படியே கழிப்பு மயமா அந்த பொம்மையில ஈடுபட்டு இருக்கும். ஞானி வந்து அடாடா எல்லாரோட கவனமாகவும் எல்லா பூச்சி பொட்டாவும் ஸ்பேஸ் பஞ்சபூதங்கள் சகலமாகவும் இந்த பொருள் இருக்குடா சொல்லிட்டு அதுல இருப்பார். இப்ப ஆக்சுவலா அவருக்கு வந்து அடுத்த பாட்டுக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். இப்ப வந்து அவர் சொல்றாரு, இப்ப சாதாரணமா என்ன நடக்கிறதுன்னா இந்த நுணுக்கங்கள் தெரியாது, இந்த நுணுக்கங்கள் தெரியாம நம்ம மாட்டுக்கு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்போம். இப்ப சாதகங்கள் கிளியர் ஆகணுன்றதுக்கு தான் நம்ம இதை சொல்றோம். இப்ப என்ன ஆகுது, இந்த வேலை ஆரம்பிக்கும் பொழுதே இந்த மக்கு, ஏதோ ஒரு மக்கை எடுக்கும் பொழுது அது வாங்கின அந்த நாள் ஞாபகம் வருது. ஒரு மண்வெட்டி, மக்கு, பாண்டு இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க நீங்க. அது வாங்க போகும்போது எவனாவத்த வந்து யாரையோ பிக் பேக்கெட் எடுத்ததும் அந்த கடையில கெலட்டா நடந்ததும் அசோசியேட்டி திங்க வந்து ஃபுல்லா இந்த இடத்துல இருக்கிற நீங்க மனத்துக்குள்ள அன்றைய நாளுக்கு அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அந்த பதட்டமான அந்த நிகழ்ச்சிக்கு உங்க மனம் வந்து வசப்பட்டுடுது. அதாவது என்ன ஆயிடுதுன்னா, இந்த கவனத்துக்கு இறங்கினவரை சேதறி என்ன டென்ஷனா தள்ளியிருக்கு. இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா ஏதோ பழைய ஒரு வாரம் முன்னாடி நடந்த அந்த இன்சிடென்ட் மயமான அந்த உடம்பு அதிர்வுகள் கூட அப்ப மாறிடும், எண்ண ஓட்டங்கள்லாம் மறுபடியும் அந்த காட்சிகள்லாம் உள்ளுக்குள்ள அப்படிதான் வந்திருக்கும், அதுல அப்படியே இருப்பீங்கல்ல, அதுதான் சிதறல்ன்றாரு. இந்த மாதிரி நான் விஷயத்துல இறங்குறேன், விஷயத்துல கவனமா பண்றேன், கவனமா பண்ணும், ஆக்சுவலா கவனமா இந்த வேலையில இருந்தா இந்த வேலை வரைக்கும் நல்லா நடக்கும், கரெக்டா? குழந்தை அந்த டாயில ஏதோ ஒண்ணு கழிச்சிடும்ல, தன்னை இழந்து அதை உடைக்கிறதோ அதை உடைக்கிறோன்னு தெரியாது, அதை கழிக்கிறோன்னு தெரியாது, நல்லா ஓட்டி ஓட்டி ஆனந்திக்கிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க மட்டுக்கு வேலையை ஓட்டிட்டு வேலை மையமாக அதை மாத்திட்டு அப்பா ரொம்ப நாளா இருந்தது அதை முடிச்சேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு உடல் வேலையாக மாத்தி சின்ன சுகத்தை
எல்லாம் முடித்தேன். இனிமேல் இந்த செடி பழச்சிக்கும் செத்துடுமோன்னு நினச்சேன் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தனக்கு தானே ஒரு இதை சொல்லிட்டு அவ்வளவுக்கு தான் அது கிடைக்கும். ஆனால் அது பெரிய அனுபவம். இது தேடல் இருக்கிறவனுக்கு, ஆன்ம தாபம் இருக்கிறவனுக்கு, ஏன்னா எல்லாத்தோடைய மூலத்தையும் அவன் பார்த்துருவான் ஒரே க்ஷணத்தில். புரியுதுங்களா? ஸோ இப்படி ஆனால் இப்படி இப்படி கூட யாரும் பண்ணுறது இல்லை. புரியுதா? அதாவது என்ன, வேலையில் கூட ஃபோக்கஸ்டாக இல்லை, குட்டி குட்டியாக அந்த வேலைகளை கூட முழுமை பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ள என்ன ஆகிடும், அசோசியேட்டிவ் திங்கிங் வந்து ஏகப்பட்டது அவங்களுக்கு எடுத்துரும். அதையும் சொல்றாரு அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை. இது கேளுங்க, போடுங்க. சந்தேகம் அதை இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு விஷயத்த வந்து கவனமா செய்யும் போது, கவனிச்சு செய்யும் போது அந்த கவனமா நம்ம அப்படியே இருக்கிறோம், எதுவும் மிஸ் ஆகுறதில்ல. அந்த கவனம் செதறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பதிவுகளாவே நம்ம அப்படியே மைண்ட் போக ஆரம்பிச்சிருது. அப்ப இத நீங்க சொல்ற அந்த ஒரு நம்ம பார்வைங்கிறது வந்து அந்த இடத்துல நழுவிடுதுங்க. அது எப்படி, இப்ப நம்ம அந்த கவனமா இருக்கும் போது அந்த பார்வை அதுக்குள்ள இருக்கிறது கவனமாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. கவனமா இருக்கிறவன் யாரு அப்படிங்கிறத பாக்கணுங்கும் போதுங்கய்யா, நம்ம அந்த கவனமா இருக்கிறவன் பார்க்கும்போது அந்த பதிவுகளை வந்து அந்த பதிவா மாறிடும். வாசனைகளா வந்து அப்படியே என்ன தோணுதோ அப்படியே அந்த இதுல போற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டுல எப்படி நிக்கிறதுங்கிறது தெரியலீங்க, சரியா? இப்ப வந்து ரெண்டு பார்ட்டையும் சொல்றாரு. அதாவது இதுலயே போயிடுறோம், ஒண்ணு வந்து கிளியரா இந்த வேலையில போயிடுறோம். இந்த வேலையில போயிட்டு என்ன ஆயிடுது, இந்த வேலை வந்து சில சமயம் என்ன ஆகும், இந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு போவோம், அந்த மக்களையே ஊத்திக்கிட்டு அந்த இன்சிடென்ட்டையும் யோசிச்சுக்கிட்டே இந்த வேலையிலையும் இருப்போம். புரியுதுங்களா? யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த வேலை நிக்காது, இது வந்து மெக்கானிக்கல் ஆயிடும், மெயின் வந்து இது ஆயிடும், கவன சிதறல போயிட்டு இருப்போம். மொத்தத்துல இன்அட்டென்ஷன் இல்லாட்டி அட்டென்ஷன், இந்த மாதிரி ரெண்டுத்துல டெல்லி டெலிங் பண்ணிட்டு இருக்கோமே, ரெண்டு இடத்துல ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கோமே. ஒரு வேலையில தான் ஆரம்பிச்சோம், அதுல கூட நீங்க கவனிப்பவனை பார்க்க சொல்றீங்க, இங்க வந்து வாய்ப்பு வந்து இன்னும் கூடுதுன்றேன் நான். புரியுதுங்களா? இப்ப வந்து இதுலதான் நீங்க இறங்கினீங்க. இப்போ நம்ம சாதகர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சொல்றது என்னன்னா, வந்து எல்லாருக்குமே வேலை முக்கியம் இல்லை, என்ன வேலையோ அது முக்கியம் இல்லை. வேலைய இந்த வேலைகள்லாம் முடிக்கணும்னா அதெல்லாம் முடிங்க, நித்திய நியமங்கள்லாம் முடிச்சுக்கோங்க. ஆனா நீங்க அந்த வேலையை முடிச்சு உங்க ஈகோவை தூக்கி நிறுத்துறது முக்கியம் இல்லை. அந்த வேலை செய்பவன், நாட்டம் கொண்டவன், அந்த பாவம் கொண்ட கவனம், அது வந்து இன்ன டென்ஷனா மாறிச்சுன்னா கூட நம்ம வந்து இதை தானே ஆரம்பிச்சோம். மக்கை எடுத்த உடனே அந்த தாட்டு வந்த அந்த க்ஷணத்தை வந்து யூ கேன் கோ பேக். புரியுதுங்களா? அட்டென்ஷனா இருந்தது, இன்ன டென்ஷனா மாறின ஒரு செகண்ட் இருந்திருக்குல்ல, நீங்க மொத்தம் கூர்மையா இருக்க இருக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுல வந்து சென்சிட்டிவா இருக்கணும். உள்ள அஞ்சு கோஷங்கள்ல முக்கியமா மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அப்புறம் ஆனந்தமய கோஷம் சொல்றோம், அறியாம இது மூணு மூணு மாறி 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 வந்துகிட்டு இருக்கும். இந்த ஆனந்தமய கோஷம் சொல்ற அறியாம இருக்கு பாத்தீங்களா, அறியாமன்றது என்ன, தான் பெரிய பேரறிவுல இருந்து வந்துட்டு இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது. அது வந்து கவனமாகவும் கவனச்சிதறலாகவும், கவனம் கவனச்சிதறல், இது ரெண்டு தான் நடந்துக்கும், அட்டென்ஷன் இன்அட்டென்ஷன், அட்டென்ஷன் இன்அட்டென்ஷன். ஸோ இன்அட்டென்ஷன், இன்அட்டென்ஷன்னா என்ன, செதறிட்டீங்க, செதறும் போது தெரியலாம்ல, நான் ஆரம்பிச்சது தண்ணி ஊற்றி இதெல்லாம் பண்ணல, இந்த மக்கை பத்தி என்னத்துக்கு போ அப்படின்னு. இந்த இப்போ மக்கை உடனே போயிடுமா இல்லையா, மக்கு மூலமாக அன்னைக்கு அந்த ஷாப்பில் நடந்த அந்த பிக் பேக்கெட்டிங்கோ அந்த சம்பவமோ அது 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 யாருக்கு வந்தது திருப்பி? புரியுதா? இன்அட்டென்ஷன் மூலமாவும் திருப்பி அட்டென்ஷனுக்கு வந்துடலாம், கவனத்தினோட ஆரிஜினுக்கு போயிடலாம்ல. இதுவா தான் ஆரம்பிச்சான், இது வந்து டைரக்டா பின்னாடி வந்தாலும் அதுக்கு போயிடலாம், கவனம் எங்க இருந்து வருது, சொரூபத்துக்கு போயிடலாம். இது எல்லாமே சொரூபங்க, ஓகே, இது கம்ப்ளீட்டா சொரூபத்தை தவிர, அதனால பிரபஞ்சமே சொரூபங்க, ஒருமா சொரூபம், இதுதான் சொரூபம் தான் நம்மளுடைய உண்மையான இது. அது இது வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கு, அது வந்து அசைவற்றது, அது அகந்தைய நான் பாவத்தை தான் பிடிச்சிக்கிட்டு நம்ம கவனங்களை பிடிச்சிக்கிட்டு கவனம்ன்ற சுவிட்ச் ஆன் பண்ணி நான் பாவத்துல விஷயங்கள், நான் பாவத்துல விஷயங்களா இருக்கு. புரியுதா?
அதான் நீங்க பாத்தீங்கன்னா தூக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் முன்னாடி அசன் தூங்கிருப்பீங்க, அடுத்து பலத்து திங்க் பண்ணுவீங்க ஊர்பட்ட விஷயங்களை. ஒரு பெரிய விஷயத்துக்கு பஞ்சாயத்தை பண்ணிட்டு இருப்பீங்க, நீங்க மாத்திரம் அந்த பஞ்சாயத்துல நம்ம எப்படி முடிவை மாத்தி சொல்லணும், அத்தை பண்ணணும் இதை பண்ணணும், அவன் சொன்னும் சரி இல்லை அவன் சொன்னது, புரியுதுங்களா? ஏன்னா உணர்வு வந்து உறங்க விடாது, பொய்களையும் உறங்க விடாது, உண்மையை அப்படியே மூடி மறைக்கவே விடாது. இது ஏன்னா சொரூபம் உண்மை பொருள், விஷயங்கள் பொய் பொருட்கள். ஒரு ஜீவன் நான் பாவத்துல சிக்கிக்கிட்டு கோடான கோடி பிறவிகள் எடுத்தாலும் அவனுக்கு ரூட் காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையிலையும் இல்ல, கம் பேக் டு மீ, ரியலைஸ் யுவர் ட்ரூ நேச்சர், உன்னை திரும்பி பார், இந்த கவனம் எங்கிருந்து வருதுன்னு பார், இந்த விஷயத்துக்கு முன்னாடி நீ எங்க இருந்த, இந்த அனுபவத்துக்கு முன்னாடி அனுபவிப்பனா நீ இல்லையே, மன அனுபவிப்பவனா இல்லையே, புத்தி அனுபவிப்பவனா இல்லையே, கவனிப்பவனா கூட இல்லையே. அப்படின்னா கவனம்ன்றது ஒரு பெரிய ஃபீல்டு இல்ல, சரிங்களா? இதுதான் இதனுடைய சாரம். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். எல்லாருமே சாதகத்தை நீங்க சும்மா இரு சொல்லற அப்படின்றது வந்து நானற்ற தியானம், நான் பாவத்துக்கு நான் பாவம் மூலமா தான் லைனா வந்து தாட் செயின், தாட் ட்ரெயின் சொல்லலாம், தாட் செயின் சொல்லலாம். அது உருண்டு 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 நான் பாவத்து மேலதான் ஏறி ஏறி இறங்கும், புரியுதுங்களா? அது என்ன பண்ணும், அது ஏறி ஏறி இறங்கும் போது எண்ணங்கள் ஏறி ஏறி இறங்கும் போது உடம்பு உணர்ச்சி உணர்ச்சிகளுக்கு மேலே கீழே ஏறி இறங்கும், ஒரு ஊஞ்சல் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? திடீர்னு கோபம் வரும், திடீர்னு சந்தோஷம் வரும், எல்லாம் குட்டி குட்டி குட்டியா நானோ லெவல்ல எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. இதுதான் அந்த அஞ்சு கோஷங்கள். இந்த அஞ்சு கோஷங்களுக்குள்ள இப்படி இவைகளாக நாம் மாறிக்கொண்ட பல நான்களாக நாம மாறிக்கொண்டிருப்பதே வந்து நம்ம இந்த நான்பாவங்கள் விஷயங்களாக பதிஞ்சிருக்கு. பல சரீரங்கள்ல நம்மளுடைய சொரூபம், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதனோட சந்நிதியை நம்ம உணராதனால பதிஞ்சவைகள் என்ன ஆகுது, நான்பாவம் மூலமா நீங்க காத்தால எழுந்து உட்காந்து பண்ணலாம் நீங்க நினைக்கும் பொழுது ரொம்ப பிஸியா தாட் ட்ரெயின், தாட் செயின் வந்து அப்படியே வரும். தாட் செயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சிகள் வந்து கவனங்களை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சீரி சிரிப்பாயும் இல்லை அப்படியே சந்தோஷமானதாகவும் போகும், எப்படி வேணா போகும். அதுக்கு வந்து அந்த வினை உரிச்சல் முக்கியம் இல்லை, அப்ஜெக்டிவ் முக்கியம் இல்லை, யாருக்குன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் எங்கேருந்து நடக்குது, ஏன்னா ஒரு உணர்ச்சி மயமா நம்ம எண்ண ஓட்டங்களுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த உணர்ச்சி இல்லாம இருந்தோம்ல, இருந்தோம்ல, இருக்கின்றோம் இல்ல, இப்ப கூட விழிப்பு நிலையில கூட, அதுதான் இங்க முக்கியம். அத பார்த்து 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 புடம் போடணும், நம்ம நம்மளுடைய சுரூபத்துக்கு போய் சுரூபத்தை இனம் கண்டுபிடிச்சு பொய்களை பொய்கள் அப்படின்றது தெரியணும். நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த வேலையை பண்ணிட்டு போயிடுவீங்க, அப்புறம் உங்க உங்க உணர்ச்சி உணர்வுல இருந்து மறைஞ்சு போயிடும்ல, ஆனா அது பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டு போச்சா இல்லையா? சோ இப்படி வந்து ஒரு எப்படி வந்து ஒரு வண்டு வந்து தேனி போய் தேனை சேகரிக்கிற மாதிரி சொரு எல்லா உணர்ச்சிகளும் எல்லா எண்ண ஓட்டங்களையும் திருப்பி திருப்பி உள்ள யாருக்கு செதறினாலும், செதறினா இன்னும் வாய்ப்பு ஜாஸ்தி, புரியுதுங்களா? டக்குன்னு அப்படி மாறிட்டேன் பாரு, ஒரு செகண்ட் வந்து அந்த தாட் வந்தது, அதனால கோபம் வந்தது, உடனே வந்து அவங்க பண்ண நன்மையை யாரோ எடுத்து சொன்னாங்க, உடனே ஆமா ஆமா இவர் தானே நம்மள ஃபர்ஸ்ட் வேலைக்கு அப்பாயின் பண்ணவர், இவர் தானே, அதனால நம்மளுக்கு இவர் மேல என்ன நடுவுல வந்த கோபங்கள் எல்லாம் பாராட்டக்கூடாது அப்படின்னு அந்த உணர்ச்சியை அடக்கிறதுக்கு ஒரு பெரிய அவர் பண்ண உதவி உணர்ச்சி வந்து மாத்தோம், புரியுதுங்களா? சோ இப்படி உணர்ச்சிகள் வந்து நானாகவே மாறிக்கிட்டு இருக்குல்ல, இதுல யாரு உண்மையான நான், எதுவுமே உண்மை கிடையாது, எதுவுமே உண்மை கிடையாதுன்றது வெள்ளியா போய் தேடுவீங்க. கோவில்கள்லாம் ஆரம்பம், கோவில்கள் கூட போங்கன்றேன், ஏன்னா கோவில்கள் வந்து உங்களை தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது, திருப்பி நீங்க இதே எண்ண ஓட்டங்களோட தான் போறீங்க, இதே உணர்ச்சி ஓட்டங்களை, ஆண்டவா எனக்கு அதை கொடுத்துரு இதை கொடுத்துரு, ஒரே பிரச்சனையா இருக்கு,
அது சரியில்லை இது சரியில்லை சொல்ல போறீங்க. ஸோ அங்கேயாவது உணர்ச்சிகளோட பேசுறீங்க, தவறி கூட வந்து தப்பான ஆன்மீகத்தில் போய் மாட்டிக்காதீங்க. இது அடக்கிட்டாங்கன்னா உங்களை பார்க்குற அந்த சக்தியை அந்த சூட்சமத்தை அவங்க அடக்கிடுவாங்க. தப்புன்னு என்ன பண்ணிடுவாங்க, வேற ஒரு சொற்றுட கொடுத்துருவாங்க, ஒரு மந்திரம் மாதிரி கொடுத்துருவாங்க, உடனே வந்து ஒரு மூச்சை பாருன்னுவாங்க. ஆட இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூச்சு வந்து என்ன பண்ண போகுது அந்த சமயத்தில் புரியுதா? அதுக்கு ஒரு பெரிய ஒரு டெர்மினாலஜி 195 சூத்திரம் எழுதியிருக்காரு இவர், 196 சூத்திரம் எழுதியிருக்காரு பதஞ்சலி மகரிஷி. அதை எடுத்து உருட்டி விட்டுருவாங்க. நம்மளே லேபுங்க, அவங்க கிட்ட போய் நம்ம எலி மாதிரி மாட்டிக்க வேண்டாம் யாருக்கிட்டையும் புரியுதா? நம்மளுக்குள்ள மனத்திலேருந்து ஆரம்பிச்சு எண்ணங்கள், அதுக்கு பின்னாடி உணர்ச்சிகள், அப்புறம் நான்பாவம், அப்புறம் கவனம். கவனம் வந்து நான்பாவமா புத்தியில விஷயங்களா ரெண்டு இரட்டை உணர்ச்சிகளா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது. அது இல்லாம வந்து தாட் பேட்டர்ன்ஸ் ரெண்டா வராது புரியுதா? ரெண்டு பேட்டர்னா வராது, நல்லது கெட்டது, விரும்புதல் வெறுத்தல். ஸோ எல்லாமே கண்ட்ரோல் ரூமே வந்து நம்மளுக்குள்ள இருக்கு. அதனால திருப்பி 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 இவைகள்லயே ஊருங்க. அதுல வந்து யாருக்கு என்ன வந்திருக்கு, ஏதோ வந்தது இல்லை, அந்த ஏதோ வந்து முன்னாடி இல்லாம இருந்தது, எங்கிருந்து வந்தது, யாருக்கு வந்தது, இந்த எங்கிருந்து யாருக்கு, இது ரெண்டுமே என்ன மூலத்துக்கு போகுது. அது என்னவா இருக்கும், அதுக்கு முன்னாடி அவைகள் இல்லாம இருந்த மனமா இருக்குல்ல, அந்த உணர்ச்சிகள் இல்லாத புத்தியா இருந்தது இல்ல, அந்த இடத்த போய் காமிக்கும். அந்த வெற்றிடம் போலதான் இருக்கும், ஆனா அதை வந்து நீங்க உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா திருப்பி அந்த இடத்துலலாம் வந்து போலி ஆன்மீகம்லாம் வந்துடும். ஆனா இதுல அவ்வளோ அரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்கு, சக்திகள் இருக்கு, சகலமுமே இதுதான், பிரம்மாண்டமே இதுதான், நான்பாவம் தான் பிரம்மாண்டமா நிக்க போகுது. ஆனா அந்த கண்ட்ரோல் ரூமுக்கே போறதுன்றது அற்புதமான அரிய விளையாட்டு, அற்புத விளையாட்டு, ஆனந்த விளையாட்டு, சுக கடல் பொங்கும் அங்க. பொறுமா அதுதான் பார்க்குறோம், பிடிச்சிக்கலாமா?